Geek Airfryer Countertop oven வந்து இப்ப அன்பாக்சிங் செய்யப்படுகிறது. நான் என்ன உங்களுக்கு வாய்ஸ் வருங்களா? பாங். குட்டி ரிவ்யூவரும் வந்துட்டாங்க. என்னோட பார்ட்னர். பார்ட்னர் இன் கிரைம். ஓ அட்டைக்குள்ள இன்னொரு அட்டை இருக்கு. சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன் ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சட்டை. பாறே. ஆச்சரியக்குறி. எது முன்னாடி வரணும்? ஓகே, இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 liters இது ஏர்ஃப்ரையர் கவுண்டர் டாப் அவன் நமக்கு. ஸோ உங்கள் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுக்கலாம். பில்ட்இன் ஏர்ஃப்ரையர் இருக்குது. ஏன்னா ஹெல்த்தி குக்கிங், நம்ம ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுவோம். அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஈவனாக குக் ஆகும். அவன் கெப்பாசிட்டி ஸ்பேஷியஸாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி 23 liters. அழகாக சிக்கன் உட்காந்துருக்கு இல்லை, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஆர்த்தி ஃபஸ்ட்டே இது போட்டிருந்தாங்க, ஆர்த்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தி யூஸ் பண்ணும்போதே ரொம்ப சூப்பர் ரிவ்யூ சொன்னாங்க என்கிட்ட. இது தலைக்கில இருக்கோ இல்லை? மேலேயும் அப்படி தான் இருக்கும். ம், கரெக்டாக இருக்கு. ம், என்ன பாப்பா என்னடி தங்க ஏர்ஃப்ரையர் பாக்ஸில் என் குழந்தை வந்திருக்கு. என் குழந்தை அவ்வளோ மாதிரி இன்னொருத்தர் உள்ளே போகலாம் போலவே இல்லை. இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளு எல்லாம் கூட்டிட்டு சார். நோ குப்பை. இது ஃப்ரண்ட் இதுல இது தான். ஓகே, அழகாவே இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் வேறயா, அதனால ரொம்ப அழகா இருக்குல. சரி, இது வந்து ஆக்சுவலா ஒரு ஓடிஜியாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஏர்ஃப்ரையராகவும் யூஸ் பண்ணலாம். ஏர்ஃப்ரையர்னா என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. சுனிக்கிட்ட இப்போ தான் நான் கேட்டேன், ஒய்ஃப்கிட்ட. என்ன மேட்ருனா, இப்போ நம்ம கேஎஃப்சிலாம் வந்து கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன்லாம் கொடுப்பாங்களே, ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸும். இப்போ ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறத ஆயில் இல்லாமல் நம்ம ஏர் மூலியமாக அது ஃப்ரை ஆகும். அது இன்னும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கு ஆக்சுவலி தனியாகவே இது எக்யூப்மெண்ட் இருக்குது, ஏர் ஃப்ரையர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கான்னு தெரியல. நான் இதுதான் கேள்விப்படுறேன். ஆ, சேர்த்தே வர மாதிரி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஓகே, ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி டைமருக்கு ஒரு நாப் இருக்கு, டெம்பரேச்சர் நாப் இருக்கு. இங்கே இன்னொரு நல்ல விஷயம், ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராயில் பண்ணோன்னா இது, அப்புறம் ப்ராயில் டோஸ்ட்டு பேக்குக்கு இது, அப்புறம் ஏர் ஃப்ரையருக்கு வந்து இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது டோஸ்ட் கூட இருக்கு, நம்ம பிரெட் டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம், லைட் மீடியம். அத செம்மையா இருக்கே. கேரி பண்றதுக்கு சைடுல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரப்பர் இது மாதிரி. சோ ஈஸி. ஓ, வெயிட் இல்லடி ரொம்ப. அப்படியா? கூல் மா, கூல், நல்லா இருக்கு. சோ யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கற இன்னொரு வீடியோல நான் வந்து ரிவ்யூ, பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிவ்யூ, கம்ப்ளீட் ரிவ்யூ நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து இதுல பாக்ஸ்ல என்னென்ன வருது அப்படிங்கறது மட்டும் பாப்போம். இது என்ன? இது வந்து இப்போ நீங்கள் சிக்கன்லாம் கிரில் பண்ணுறீங்க, வெஜிடபிள்ஸ் ஏதாவது கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ரேக்கு, கீழே ட்ரேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரே வந்து நீங்கள் குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுறோம்னா அந்த அதோட ட்ரிப்பிங்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரேயோட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து எதுவும் அழுக்காகாது. கரெக்ட். நீங்கள் இந்த ட்ரே மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து ஜல்லடன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர் ஃப்ரையருக்கு யூஸ் பண்ணுறது. ஏர் ஃப்ரையருக்கு யூஸ் பண்ணுறதா? ஓ, இதுல தான் வைக்கணும். ஆ, இதுல வச்சிட்டு உள்ள வச்சோம்னா இது ஆயிலே தேவைப்படாதா? தேவைப்படாது. லைட்டா மேல கோட்டிங் வேணா கொடுத்துக்கலாம், மத்தபடி தேவை கிடையாது. இதே நடக்க சூப்பர் இன்வென்ஷன். இது வந்து ஏதாவது ஹோல் பண்றதுக்கு. கரெக்ட்டாமா? ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மிக விரைவில் இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கட்டலாம். இல்லை, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அழகாக அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் தாட்ஃபுல்லாக நல்லா பண்ண மாதிரி இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது தெரியல. ஓகே, வாங்க ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. இது வந்து ஏர் ஃப்ரையர் டூர். உள்ளே வாங்க. நல்லாயிருக்கு. இருக்குறேச்சர்
5 minutes வச்சிருக்கேன். ஓகே, இது என்னது? டோஸ்ட் டார்க்னஸ். பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்றதுக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள டோக்கிடல. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே எல்லாத்தையும் துடைக்க சொல்லிட்டாங்க. லைட்டாக ஒரு வெட் கிளாத்தை வச்சு, ஸோ அது எல்லாமே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஏர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுப்போமா? இல்லை சரி, இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னும் நிறையா டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ போடுமோ நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இது போதும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் பிளாக் பாக்ஸ் ராம்.